அல்லாஹி வரகாத். அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நமது அல்ஜுபைல் தஅவா நிலையம் தமிழ் பிரிவு சார்பாக ஒவ்வொரு வருடமும் ரமலான் முழு இரவு நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினமும் இந்த ரமலான் முழு இரவு நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது. முதலாவதாக ஒரு சில செய்திகளை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். பெண்கள் பகுதியில் அமைதியாக இருக்க வேண்டும், பிள்ளைகளை அங்குமிங்கும் ஓடவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும், பொறுப்புதாரிகள் தங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். சபை ஒழுக்கத்தை பொறுத்த மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் சபைக்கு அருகிலே வருகின்றார்களோ அவர்களை அல்லாஹும் என்ன செய்கின்றான், தனக்கு அருகிலே ஆக்கிக் கொள்கின்றான். யார் சபையை விட்டு தூரமாக இருக்கின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் தூரப்படுத்தி விடுகின்றான். யார் சபைக்கு வராமல் வெட்கப்பட்டு சென்று விட்டார்களோ அவர்களை அல்லாஹ் அலட்சியம் செய்து விட்டான் என்றெல்லாம் ஹதீஸில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இந்த சபையை பொறுத்த மட்டில் ஒரு கல்வி சபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. யார் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு பாதையில் நடந்து வருகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் பாதையை நோக்கி வருகின்றார்கள். அப்போ இதெல்லாம் சொர்க்கத்தினுடைய பாதையை நோக்கி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னதை போன்று, இதா ஜாஅ ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்ற ஒரு மாதம், வ குல்லிகத் அப்வாபுல் நார், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்ற ஒரு மாதம், சுஃபிதத்து ஷயாத்தீன், மூர்க்கத்தனமான ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்ற ஒரு மாதம். இந்த மாதத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலான் முழு இரவு நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக சுவனத்தை நோக்கிய பயணம் என்று நாம் வைத்திருக்கின்றோம். ஆரம்பமாக உரையாற்றக்கூடிய ஷேக் அஸ்ஹர் மௌலவி அவர்கள் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன அமல்களை நாம் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்பதை பற்றி உங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைப்பார்கள். எல்லா சகோதரர்களும் பயானை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், பரிசு வாங்குவதற்கும் உதவும். பின்னால் உங்களுக்கு அதை படிக்கும் போது நிறைய புதிய தகவல்களை நீங்கள் பதிவு செய்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சுவனத்தின் பெண்கள் பகுதியில் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், பிள்ளைகளை அங்குமிங்கும் ஓடாமல் அமைதியாக இருக்கும்படி பார்த்து கொள்ளவும். அப்போ சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன அமல்களை நாம் செய்ய வேண்டும் அதை ஷேக் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பார்கள். இரண்டாவது ஒரு தலைப்பாக சுவனத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன என்பதை பற்றி ஷேக் ஷமீ மௌலவி அவர்கள் உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பார்கள். இறுதியாக ஷேக் முஜாஹித் பின் ரசீன் அவர்கள் சுவனத்தின் வர்ணனைகள், சுவனம் என்றால் என்ன, அந்த சுவனத்தின் வர்ணனை, சுவனம் எப்படிப்பட்டது,
அது சம்பந்தமான செய்திகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதனால எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த உரையை முழுமையாக செவிதாழ்த்தி கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது ஷேக் அசர் மௌலவி அவர்கள் உங்களுக்கு மத்தியில் சூனத்திற்கு செல்வதற்கு வழிவகை செய்கின்ற இபாதத்துகள் காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி எடுத்துரைப்பார்கள். அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கின்றேன். ஷேக் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் சூனம் செல்லாதவர்கள் யார் யார் என்ற தலைப்பின் கீழ் நிறைய செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும், இந்த செய்தி அதிகமான உரைகளில் சொல்லப்படுகின்றது, ஆனால் இந்த விஷயத்தில் ஆண்கள் மிகவும் அலட்சியமாக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தஹ்தல் கஅபைன் மின் அல் இஸார் ஃபஃபின் நார் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய ஆடை கரண்டை காலுக்கு கீழ் இருக்கின்றதோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். நிறைய ஆண்கள் சகோதரர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், பெருமையோடு அணிந்தால்தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டோம், பெருமை இல்லாமல் அணிந்து கொள்ளலாம். சில பேர்த்த சில சகோதரர்களிடத்தில் உங்களுடைய ஆடைகள் கரண்டை காலுக்கு கீழ் இருக்கின்றது என்று சொன்னால் அவங்க நமக்கு என்ன செய்யறாங்க, விளக்கம் சொல்கின்றார்கள். அது பெருமையோடு இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நான் அணிகிறது பெருமை இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது முஹத்திஸீன்கள் இது போன்று வருகின்ற ஹதீஸுகளுக்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிவதே அது பெருமையின் அடையாளம் என்று. அது மட்டுமல்ல, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் மரணப்படுக்கையில் இருக்கும் போது அது எப்படிப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக சில மனிதர்கள் வருகின்றார்கள். அதில் ஒரு இளைஞரை பார்க்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த இளைஞனுடைய அந்த ஆடை கரண்டை காலுக்கு கீழ் இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி சென்ற அந்த இளைஞனை அழைத்து, இன்னவனே உன்னுடைய ஆடையை நீ உயர்த்தி கொள் என்று சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருமையோடு யார் கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிகின்றார்களோ அவர்களை சலாசத்துன், மூன்று நபர்கள், அதில் ஒரு நபர் யார் அப்படின்னா, லா யுக்கல்லிமுஹும் அல்லாஹ் யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹும் வலஹும் அதாபுன் அலீம், மூன்று மனிதர்கள். அவர்கள் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். அதிலே ஒரு மனிதர் யார் என்று சொன்னால், பெருமையோடு கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணியக்கூடியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சொன்னமா இல்லையா இந்த ஹதீஸ், சலாசத்துன், மூன்று மனிதர்கள், லா யுக்கல்லிமுஹும் அல்லாஹ், அவர்களிடத்திலே அல்லாஹ் பேச மாட்டான், வலா யன்ظُر இலைஹிம், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். அந்த மூன்று மனிதர்களில் பெருமையோடு கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணியக்கூடியவர். சில சகோதரர்களை பார்க்கலாம், பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வரும்போது என்ன செய்வார்கள், மடித்து வைத்துக் கொள்வார்கள், தொழுகை முடிந்தவுடன் அதை கீழே இறக்கி விடுவார்கள். இதற்கு எங்கே ஆதாரம் இருக்கின்றது, இது யார் காட்டி தந்த வழிமுறை? எனவே இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பொய் சத்தியம் சொல்லக்கூடியவன், பொய் சத்தியம் செய்யக்கூடியவன், பொய் சத்தியம் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் மறுமையிலே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களிடத்திலே பேச மாட்டான், அவர்களுக்கும் நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக ஒரு நபராக சொல்கின்றார்கள், சொர்க்கத்திற்கு செல்ல முடியாதவர்கள், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள், அவர்கள் யார் என்று சொன்னால், தான் செய்கின்ற உபகாரங்களை உதவிகளை சொல்லி காட்டக்கூடியவன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்றைக்கு நிறைய மக்களை நாம் பார்க்கின்றோம், சில உதவிகளை செய்வார்கள்,
அந்த உதவிகள் குறைவான ஒரு உதவியாக இருக்கும். ஆனால் அதை மிகப்பெரிய ஒரு உதவியாக, ஒரு மிகப்பெரிய செய்தியாக, நான் நிறைய உதவிகள் செய்திருக்கின்றேன், யார்கிட்டையும் நம்ம சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. நம்ம நிறைய மதரசாக்களுக்கு, அனாத நிலையங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம், ஆனால் யாருக்கு அது தெரியாது, தெரியாதுன்னு சொல்லி ஒரு 10 பேர்ல சொல்லிடுவாங்க. இப்படி நாம் பார்க்கின்றோம். அப்போ உதவிகளை சொல்லி காட்டக்கூடியவன், அவனும் அல்லாஹு தஆலா மறுமைகளை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள், மறுமையிலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை பார்க்கவில்லை என்று சொன்னால் அதைவிட மிகப்பெரிய துர்பாக்கியம் வேறு எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹுடைய அந்த அல்லாஹுவை ஒரு மனிதன் பார்க்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய அடியானை பார்க்கின்றான் என்று சொன்னால், அதைவிட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஒரு மூமினுக்கு வேறு எதுவாக இருக்க முடியும்? சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே சென்ற பிறகு அல்லாஹு தஆலா கேட்பானாம், உங்களுக்கு சொர்க்கத்தில் எல்லாமே கிடைத்து விட்டதா, மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கின்றீர்களா என்று கேட்டவுடன் சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், அலம் தபியல் உஜூஹனா, எங்களுடைய முகங்களை இறைவாணி வெண்மையானதாக ஆக்கவில்லையா? அலம் தபியல் உஜூஹனா, எங்களுடைய முகங்களை நீ வெண்மையானதாக ஆக்கவில்லையா? ஒத்துணர்ஜினா மினன்னார், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றவில்லையா? இதைவிட எங்களுக்கு வேறு என்ன சிறப்பு இருக்க முடியும் என்று சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம். அப்போது ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் திரையை அகற்றுவான், மூமின்கள் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹுவை பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், சில முகங்கள் சொர்க்கத்திலே பிரகாசமாக இருக்கும், அல்லாஹுவை பார்த்த வண்ணம் இருக்கும். சஹாபாக்கள் இந்த மாதிரியான செய்திகளை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லும் போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹின் தூதர் அவர்களே, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமை நாளில் நாங்கள், ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமை நாளில் நாங்கள் அல்லாஹுவை பார்ப்போமா என்று கேட்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி 14 இரவிலே அந்த சந்திரனை பார்க்கின்றீர்களோ, அந்த கமரை பார்க்கின்றீர்களோ, அதிலே உங்களுக்கு எந்த விதமான மறைவும் இல்லாமல் தெளிவாக பார்க்கின்றீர்களோ, அதை போன்று உங்களுடைய இறைவனை நீங்கள் மறுமை நாளிலே தெளிவாக பார்ப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை பார்க்கக்கூடிய, அல்லாஹ் நம்மிடத்திலே பேசக்கூடிய, அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலைமை நமக்கு இல்லாமல் ஆகின்றது என்று சொன்னால், அந்த ஒரு மிகப்பெரிய வாக்கியத்தை இந்த ஒரு தவறை செய்வதன் மூலமாக நாம் இழக்கின்றோம் என்று சொன்னால், இதை விட வேறு என்ன துர்பாக்கியம் இருக்க முடியும்? ஆக இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு சில நசீகத்துகளை, உபதேசங்களை இந்த அவையில் உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்று விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் உண்மையிலேயே அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய கிஃப்ட். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பிள்ளைகளுக்காக, மனைவிமார்களுக்காக துவா செய்யும் போது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ரப்பனா, எங்களுடைய இறைவனே, ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களுடைய மனைவிமார்களுடைய விஷயத்திலும் பிள்ளைகளுடைய விஷயத்திலும் எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அவர்களை முத்தகீன்களுக்கு, இறையச்சமுடையவர்களுக்கு தலைவராக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அப்படி நம்முடைய பிள்ளைகள் யாருக்கு வழிகாட்டியாக, யாருக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால்,
இரையச்சம் உடையவர்களுக்கு முத்தக்கீன்களுக்கு வழிகாட்டியாக தலைவர்களாக ஆக வேண்டும். யாருக்கு வழிகாட்டியாக தலைவர்களாக ஆகக்கூடாது என்று சொன்னால், நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்ல போனால், காலி பசங்களுடைய கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. ரவுடிகளுடைய கும்பலுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாக மாறக்கூடாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படி அவர்கள் ரவுடி கும்பல்களோடு காலி பசங்களோடு சேர்ந்து புகைப்பழக்கம், மதுப்பழக்கம், தவறான பெண்களோடு தொடர்புகள், இப்படியான செய்திகள் அன்றாடம் பத்திரிகையிலும் செய்தி ஊடகங்களிலும் வருவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். பிள்ளைகளை பெற்றிருக்கின்றன. நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண் குழந்தைகளை பெற்றால் மட்டும்தான் வைத்த நெருப்புல கட்டிக்கிட்டு வாழ்றோம் அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் ஆண் குழந்தை பெற்றவர்களும் வயிற்றில் நெருப்பைத்தான் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப எனவே நம்முடைய பிள்ளைகள் இறையச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அல்லாஹும் தாலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வா அஹ்லிகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்ப நரக நெருப்பில் இருந்து எப்படி காப்பாற்றுவது, மறுமையிலே காப்பாற்ற முடியுமா என்று சொன்னால், மறுமையிலே காப்பாற்ற முடியாது. மறுமையிலே ஒரு மனிதனுக்கு நரகத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹுத்தாலா வழங்க மாட்டான். மறுமையினுடைய அந்த நிலைமையே வேறு. அல்லாஹுத்தாலா அல்லாஹுடைய தூதரின் மூலமாக மறுமையினுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றார். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹின் தூதர் அவர்களே, மறுமையில் அந்த நிலைமை எல்லோரும் நிர்வாணமாக இருப்பார்களாமே, அப்போ ஒருவர் தன்னுடைய இன்னொருவருடைய மரும உறுப்பை அவர்கள் பார்ப்பார்களே என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆயிஷாவே ரழியல்லாஹு அன்ஹா, நீங்கள் நினைப்பதை போன்றல்ல மறுமை, அதனுடைய பயங்கரம் இதைவிட கடுமையாக இருக்கும். இதை பற்றியெல்லாம் ஒரு மனிதன் சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு மறுமையினுடைய வாழ்க்கை என்பது மிக அதி பயங்கரமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கின்றார்கள். அப்ப அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு நாள் தான் அந்த மறுமை நாள். மறுமையில் மனைவியை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா, பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா, உறவினர்களை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா, நண்பர்களை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா என்றால் மறுமையிலே கிடைக்காது. காரணம், மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பெற்றோரை விட்டு விரண்டோடுவான், பிள்ளைகளை விட்டு விரண்டோடுவான், மனைவியை விட்டு விரண்டோடுவான், சகோதரனை விட்டு விரண்டோடுவான், நண்பர்களை விட்டு விரண்டோடுவார்கள். இன்னும் சொல்ல போனால், இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களையும் நீ எடுத்துக்கொள், என்னுடைய மனைவியை எடுத்துக்கொள், என்னுடைய பிள்ளைகளை தருகின்றேன், என்னுடைய நண்பர்களை தருகின்றேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் நீ எடுத்துக்கொள் நரகத்திற்கு, ஆனால் என்னை மட்டும் இந்த நரகத்திலிருந்து காப்பாற்றிவிடு என்று மனிதன் சுயநலவாதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த மறுமையுடைய நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல அப்படி சொல்லுகின்றார். அப்ப இந்த மறுமை நாளில் நம்முடைய பிள்ளைகளையோ பெற்றோர்களையோ மனைவிமார்களையோ காப்பாற்ற முடியுமா என்று சொன்னால் முடியாது. எங்குதான் காப்பாற்ற முடியும், இந்த உலகத்தில் தான். அந்த மறுமை நாளுக்கு நரகத்தில் இருந்து அவர்கள் செல்ல விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் இந்த உலகத்தினுடைய இந்த இடம்தான். அப்ப அவர்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எது, தவறான செயல்கள் எது, ஒரு தவறை பார்க்கும் போது உடனடியாக நாம் கண்டிக்க வேண்டும். சில மக்கள் சின்ன பிள்ளைகள் தானே என்று சாதாரணமாக இருந்து விடுகின்றார்கள்.
அந்த சின்ன பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளை சில பெற்றோர்கள் பார்த்து ரசிக்கின்றார்கள். சில சின்ன பிள்ளைகள் வந்து கெட்ட வார்த்தை பேசும், அதை பார்த்து சிரிப்பாங்க சில பெற்றோர்கள். அதை என்ன செய்வார்கள்? மகிழ்வாக கருதுவார்கள். இதைவிட மிகப்பெரிய கேவலம் வேற எதுவும் இருக்க முடியாது. அதே போன்று சில சின்ன பிள்ளைகள் ஏதாவது உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்று விட்டால், அங்கு நல்ல முறையில் அதபு மரியாதையாக நல்ல ஒரு முஆமலத், நல்ல ஒரு பழக்கங்களை கொள்ளாமல் அங்கு சேட்டை செய்வது, அங்கு பிரச்சனை செய்வது, இதையெல்லாம் கண்டு ரசிப்பார்கள். இப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளை அதபோடு, ஒழுக்கத்தோடு, மரியாதையோடு ஒரு வீட்டிற்கு சென்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்பித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அவ கண்ணியத்திற்குரியவர்களே, நமது பிள்ளைகள் குறிப்பாக இந்த டீனேஜ் பருவத்திலே உள்ளவர்கள், டீனேஜ் பருவம் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 13. ஆமாம், இந்த டீனேஜ், இந்த பருவத்தில் உள்ளவர்களை கண்ணும் கருத்துமாக நாம் பார்க்க வேண்டும். அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி. காரணம், இன்றைக்கு எல்லோருடைய கையிலும் என்ன வந்துட்டு? மொபைல் போன் இருக்கின்றது. அதில் என்ன செய்கிறாங்க? தவறான காட்சிகளை பார்க்கின்றார்கள், அதை பிற நண்பர்களுக்கு பரப்புகின்றார்கள். ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அப்போ மாணவர் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் உன்னிப்பாக என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பயனுள்ள கல்வியை தேடுமாறு அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்த பிரார்த்தனைகள் ஒன்று, இறைவா எனக்கு பயனுள்ள கல்வியை தா, அதிகமாக தேடி இருக்கின்றார்கள். நாம் எதை பயனுள்ள கல்வியாக கருதுகின்றோம் தெரியுமா? எதெல்லாம் இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை பெற்று தருமோ, எதெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தஸ்தை உயர்த்துமோ, அதைத்தான் பயனுள்ள கல்வியாக நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். நம்முடைய எல்கேஜியில் சேர்க்கும் போதே என்ன செய்கிறாங்க? இவன் டாக்டராக வர வேண்டும், இன்ஜினியராக வர வேண்டும், கலெக்டராக வர வேண்டும், பெரிய அதிகாரியாக வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு சேர்க்கின்றார்கள். இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திலே, என்னுடைய பிள்ளை குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக உருவாக்க வேண்டும், இந்த எண்ணங்கள் குறைந்து விட்டது. மதரசாக்கள்ல என்ன தெரியுமா நிலைமை? ஒரு காலகட்டத்தில் மதரசாக்கள்ல யாரெல்லாம் சேர்த்து விடுவாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் மண்டையில படிப்பு வராதோ, அதுக்காக எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது, யாருக்கெல்லாம் படிப்பு வராதோ அவங்கள கொண்டு மதரசால சேர்க்கிறது. மதரசாவுடைய கல்வி இருக்கின்றது, மார்க்கத்தினுடைய கல்வி இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய கல்விக்கு ஒரு மூளை வேணும் அப்படின்னா, மார்க்கத்தினுடைய கல்வியை படிப்பதற்கு ரெண்டு மூளை இருக்கணும். ரெண்டு மூளை இருந்தாதான் மார்க்கத்தின் கல்வியை படிக்க முடியும். இதை நீங்கள் கவனமாக உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, மார்க்கத்தினுடைய கல்வியாக உதாரணத்திற்கு இலக்கணம் எடுத்துக்கொள்ளுங்கள், நஹு, அதை போன்ற மொழியியல் லுகா. இந்த இலக்கணத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால், அரபி இலக்கணத்தை ஒருவன் படிக்க வேண்டும் என்று சொன்னால், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக தமிழ் இலக்கணத்தை அவன் படித்திருக்க வேண்டும். தமிழ் இலக்கணத்தை படித்தால்தான் அரபு இலக்கணத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? 10ஆம் கிளாஸ் வயலானா மதரசாவுக்கு அனுப்புறது, படிப்பு மண்டலேறாதவங்களெல்லாம் மதரசாவுக்கு அனுப்புறது. இதெல்லாம் அன்பிற்கினியவர்களே, கணக்கு பாடம் எவ்வளவு முக்கியமான ஒரு பாடம். இந்த கணக்கு தெரிந்தால்தான் மீராஸ் என்ற சட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சூரத்து நிசால சொல்றானா இல்லையா, பெற்றோருடைய சொத்திலிருந்து பிள்ளைகளுக்கு இத்தனை பகுதி, சகோதரனுக்கு இத்தனை பகுதி, சகோதரிக்கு இத்தனை பகுதி. இந்த மீராசினுடைய சட்டம் இருக்கின்றது, வாரிசு சொத்துரிமை சட்டம். இது சம்பந்தமான நாலேஜ், அறிவு இருக்கணும்னா கணக்கு தெரியும். கணக்கு தெரியலன்னா இந்த சட்டத்தை என்ன செய்ய முடியாது? சரியான முறையில் அவனால் சொல்ல முடியாது. அதனால யாரும் நினைத்து விட வேண்டாம், மதரசால படிக்கிற கல்வி என்பது மட்டமானது, இது அறிவில்லாதவங்க படிக்கக்கூடிய கல்வி என்று யாரும் மட்டமாக நினைத்து விடாதீர்கள். இந்த உலகத்தினுடைய கல்விக்கு ஒரு மூளை என்று சொன்னால்,
மார்க்கத்தின் கல்வியை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு மூளை வேணும். அப்படி இருந்தால் என்ன செய்ய முடியும்? மார்க்கத்தை படிக்க முடியும். இன்னும் சில மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி மதரசாவுக்கு அனுப்புவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்களோ போங்க மதரசாவுக்கு போய் சேருங்க. ஆனால் அப்படியெல்லாம் சேர்த்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வறுமையில் சந்தித்த மக்கள் மதரசாவிலே படித்து மதனிகளாக மாறியிருக்கின்றார்கள். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த மார்க்கத்தின் கல்வி இருக்கின்றதே, அல்லாஹு தஆலா யாருக்கு இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கொடுப்பான் என்று சொன்னால், அதிகமான இமாம்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அறிஞர்களை உருவாக்கிய அன்னையர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் கடந்த ரமலான் கடந்த ஒரு நாள் மாநாட்டிலே ஒரு உரை நிகழ்த்தப்பட்டது. அந்த அறிஞர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், யாரும் செல்வந்தர்களாக கிடையாது, எல்லாருமே ஏழைகள், வறுமையை சந்தித்தவர்கள், வறுமையிலேயே வாழ்க்கையை கடத்தியவர்கள். அப்ப அறிஞர்கள் அல்லாஹு தஆலா இந்த அறிவை இந்த இல்மை யாருக்கு கொடுப்பான் என்று சொன்னால், ஏழைகளுக்குத்தான் அதிகமாக கொடுப்பான். ரொம்ப ரேராகத்தான் செல்வந்தர்களை பார்க்க முடியும். அப்படித்தான் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, மதரசாவுடைய கல்விக்கு யாரை மக்கள் அனுப்புகின்றார்கள் என்று சொன்னால், யாருக்கெல்லாம் படிப்பு வராதோ அவங்களை அனுப்புறது, யாரெல்லாம் வறுமையில் இருக்கின்றார்களோ அவர்களை அனுப்புவது. தவறு அன்பிற்கினியவர்களே, ஏன்னா இது மாணவர் சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்கின்ற காரணத்தினால் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அப்ப மார்க்கத்தின் கல்விக்கு அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நிறைய பெற்றோர்கள் பெருமைப்படுகின்றார்கள், என் புள்ள இன்ஜினியர் படிக்கிறான், டாக்டர் படிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம்தான். இதற்கு நீங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ அதை போன்று ஏன் குர்ஆனை மனனம் செய்கின்ற ஒரு பிள்ளையாக என்னுடைய பிள்ளை வரக்கூடாது? ஏன் அந்த ஆசை, அந்த நீயத், அந்த ஒரு ஆர்வம் பெற்றோர்களுக்கு வரவில்லை? ஹாஃபிஸ்களுடைய எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டே வருகின்றது தமிழகத்தில். அது சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லப்படுகின்ற பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, அல்லது தௌஹீத் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, என்ன தெரியுமா நிலைமை? ஹாஃபிஸ்களா வடநாட்டிலேருந்து கூப்பிடுங்க தொழ வைக்கிறதுக்கு. இது ரமலானுடைய நேரம். நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி வருது அப்படின்னா, ஹாஃபிஸ்கள் வடநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றார்கள். அப்போ தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ஏன் இந்த சிந்தனை வரவில்லை? ஏன் இந்த எண்ணம் வரவில்லை? குர்ஆனை மனனம் செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயமா? அல்லாஹுடைய கலாம், கலாமுல்லாஹ், குர்ஆனை ஒருவன் மனனம் செய்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹுடைய பேச்சை அவன் மனனம் செய்கின்றான். எவ்வளவு பெருமதி, எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு உயர்வு அல்லாஹுடைய கலாம். அவ இதை நாம் என்ன செய்கின்றோம்? அற்பமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம், அற்பமாக கருதுகின்றோம். அதனால நம்முடைய உள்ள நம்முடைய மாணவர்கள், நம்முடைய பிள்ளைகள், ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை கற்றவர்களாக அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று இந்த பெண் கல்வி, இந்த கல்வியை பொறுத்த மட்டில் ஒரு பெண்ணை சில மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, 5 வருடங்கள் இன்ஜினியர் படிப்புக்காக என்ன செய்யறாங்க, தன்னுடைய பெண் பிள்ளைகளை தேர்வு செய்கின்றார்கள் இந்த இன்ஜினியர் படிப்புக்காக. அதற்காக உலக கல்வி மட்டமானது என்றோ, அதை படிக்க கூடாது என்றோ நாம் சொல்லவில்லை. அதை படிக்க வேண்டும். அந்த கல்வி மார்க்கத்துக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். ஜாக்கிர் நாயக் அவர் டாக்டர் தான், ஆனா மார்க்கத்துக்கு பயனுள்ளவராக இருக்கின்றாரா இல்லையா? அவர் மூலமாக நிறைய மக்கள் இஸ்லாத்தை தழுவுகின்றார்களா இல்லையா? இப்படி உருவாக வேண்டும். அவருடைய தாவால அது சரியா தவறா அது வேறு பகுதி. இந்த ஒரு தகவலுக்காக நான் சொல்கின்றேன். அவ கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தின் கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்தாலும் மார்க்கத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாக இங்கே பதிவு செய்கின்றேன். ஒரு காலகட்டம் இருந்தது, அந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை நிறைய மார்க்க கல்வியை படிப்பதற்காக என்ன செஞ்சாங்கன்னா அனுப்புனாங்க. ஆனால் அதிலே இன்னொரு பின்னால் ஒரு நோக்கமும் இருந்தது. என்ன அப்படின்னா, தௌஹீத் வட்டாரத்தில் பெண் பிள்ளைகளை மார்க்க கல்வியை படிக்க வச்சா உடனே என்ன செஞ்சிடும், வரன் கிடைத்து விடும், ஆலிமா அப்படிங்கிற ஒரு இது வந்து என்னது, கொஞ்ச காலகட்டத்தில் என்னது, ஆலிமானா பயங்கர ஆஃபர், ஆலிமா அப்படிங்கிறதுனால. அவ எதுக்காக படிக்க வச்சாங்க? நம்முடைய பிள்ளையை ஆலிமாக ஆக்கினால் சீக்கிரமா என்ன செஞ்சிடலாம், திருமணம் முடித்து கொடுத்து விடலாம், அதுல பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதுக்காக. உயர்ந்த நோக்கம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கத்தை படித்து என்னுடைய பிள்ளை
எனக்காக துவா செய்ய வேண்டும், சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் இருக்க வேண்டும். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனில்லாத கல்வியை விட்டு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அதாவது இந்த உலகத்தினுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தினுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, அது நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எப்படி எல்லாம் பாதுகாப்பு தேடினார்கள் தெரியுமா? அல்லாஹும இன்னி அஊது பிக்க மின் இல்மில் லா யன்ஃபா, பயனில்லாத கல்வியை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். கல்வியில ரெண்டு வகை, பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. பயனுள்ள கல்வியை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும், பயனற்ற கல்வியை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த பயனில்லாத கல்வியின் மூலமாக அது நமக்கு இரையச்சத்தை ஏற்படுத்தாது, சொர்க்கத்தின் பக்கம் நம்மளை கொண்டு செல்வதற்கு ஆர்வப்படுத்தாது. அதனால் அல்லாஹ்விடத்தில் பயனற்ற கல்வியை விட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹும இன்னி அஊது பிக்க மின் இல்மில்லா யன்ஃபா, பயனில்லாத கல்வியை விட்டும் இறைவா பாதுகாப்பு தேடுகின்றேன். ஒமின் கல்வில்லா யக்ஷா, பயப்படாத உள்ளத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஒமின் தஅவத்தில்லா இஸ்தஜாபுலஹா, அங்கீகரிக்கப்படாத ஏற்றுக்கொள்ளாத பிரார்த்தனையை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அதனால் பயனுள்ள கல்வியின் பக்கம் ஆர்வமுடையவர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்குவோம். அப்படிப்பட்ட வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.